ஓம் சாந்தி பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமென்றால் ஒவ்வொரு வகையிலும் பத்தியத்தை கடைபிடியுங்கள் நீங்கள் இப்போது மலராக ஆக வேண்டுமென்றால் தூய்மையான கைகளினால் சமைக்கப்பட்ட சுத்தமான உணவை சாப்பிடுங்கள் என்று நம்முடைய அல்லாஹ் சிவன் பரமபிதா என்று அழைக்கக்கூடிய ஒரே இறைவனான நாம் எல்லோரும் ஆத்மாக்கள் நம்முடைய தந்தை பரமாத்மா ஆவார் அந்த பரமாத்மாவான இறைவன் நமக்கெல்லாம் இந்த ஞானத்தை தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் வந்து கற்பிக்கின்றார் அவர் கூறும் ஞானத்தை நாம் இப்போது கேட்போம் நாம் இப்போது தூய்மையாக வேண்டும் என்றால் நாம் தூய்மையான உணவு முறைகளை தூய்மையான கைகளினால் தூய்மையானவர்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் கேள்வி இருபத்தி ஓரு பிறவிகள் வரை இருக்கக்கூடிய அளவிற்கு குழந்தைகளாகிய நமக்கு இங்கு என்ன பயிற்சி செய்கின்றோம் பதில் சதா உடல் மற்றும் மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கும் பயிற்சியை நாம் இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் இப்போது ததீட்சி ரிஷியை போன்று யக்கிய சேவைக்கு எலும்பையும் கொடு எலும்பையும் கொடுக்க தீவிரமாக உழைக்க வேண்டும் ஆனால் ஹடயோகத்திற்கான விஷயம் இதில் எதுவும் கிடையாது தனது சரீரத்தை பலவீனமாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது யோகாசனம் விரதம் இப்படி பட்டினி கிடந்து உடலையும் கெடுத்து கொள்ளக்கூடாது நாம் யோகா அதாவது இறைவனின் நினைவு மூலம் நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு ஆரோக்கியமானவர்களாக ஆகின்றோம் அதற்கான பயிற்சியை நாம் இந்த உடல் மூலமாக தூய்மையான எண்ணங்களின் மூலமாக இறை நினைவில் இருந்து நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நாம் தூய்மையான ஞான சக்தியை நாம் பெறுகின்றோம் ஓம் சாந்தி இந்த கலியுகத்திலே கல்லூரி அல்லது பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர்கள் மாணவர்களின் பக்கம் பார்ப்பார் ரோஜா மலர் போன்றவர்கள் எங்கு அமர்ந்திருக்கின்றனர் முதல் வரிசையில் யார் அமர்ந்திருக்கிறார்கள் என்று இதுவும் மலர் தோட்டமாகும் அதாவது நாம் இப்போது வரிசைக்கிரமாகவே இருக்கின்றோம் இங்கேயே ரோஜா மலரையும் பார்க்கிறோம் அதாவது தந்தை கூறுகின்றார் இங்கே ரோஜா மலரையும் பார்க்கிறேன் கூடவே அருகில் ரத்தினங்களையும் பார்க்கிறேன் என்று இறைவனான சிவ தந்தையே கூறுகின்றார் சில நேரங்களில் எருக்கம்பூவையும் பார்க்கிறேன் என்று கூறுகின்றார் நம்முடைய சிவத்தந்தை இப்போது இந்த முள் நிறைந்த காட்டை பூந்தோட்டமாக ஆக்குகின்றார் அதற்காக பூந்தோட்ட காவல்காரனாக தோட்டக்காரனாக வந்திருக்கின்றார் தோட்டக்காரன் பார்க்க வேண்டியிருக்கின்றதல்லவா இந்த பூந்தோட்டத்தில் எப்படிப்பட்ட மலர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்று இறை தந்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அந்த தோட்டக்காரனைத்தான் வந்து இந்த முட்கள் நிறைந்த காட்டை அழித்து மலர்களுக்கான விதையை தெளியுங்கள் என்று நாம் இறைவனை நம்முடைய சிவ தந்தையை அழைக்கின்றோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தர்மத்தில் வெவ்வேறு முறைகளிலே அரை அழைத்தாலும் எல்லாம் அந்த இறைவனின் கட்டுப்பட்டுக்குள் இருந்துதான் செயல்படுகின்றது முட்களுக்கு எவ்வாறு மலராவதற்கான நாற்று எவ்வாறு நடப்படுகிறது என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது நடைமுறையிலே அறிகின்றோம் நாம் மிகச்சிலர் மட்டுமே இந்த விஷயங்களை பற்றி சிந்தனை செய்கின்றோம் நம்முடைய தந்தை தோட்டக்காரராகவும் இருக்கின்றார் நம்மையெல்லாம் இந்த இந்த கடலிலிருந்து அக்கறைக்கு கொண்டு சேர்க்கும் படகோட்டியாகவும் வந்திருக்கின்றார் நாம் இப்போது துன்பக் கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறோம் நம்மை அந்த கரைக்கு கொண்டு சேர்ப்பவராக படகோட்டியாக வந்திருக்கின்றார் நம் அனைவரையும் அழைத்து செல்லத்தான் வந்திருக்கின்றார் என்பதை நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் மலர்களை பார்த்து தந்தையும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார் நாம் தூய்மையாவதினால் தந்தைக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது நாம் இந்த முள்ளிலிருந்து மலராக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்திருக்கின்றோம் பாருங்கள் இந்த ஞானம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது இதை புரிந்து கொள்வதற்கு மிகவும் உயர்ந்த கூர்மையான புத்தி தேவைப்படுகிறது ஆனால் இந்த கலியுகத்திலோ நரகவாசிகளாகவே இருக்கின்றார்கள் இதை நிறைய பேர் புரிந்து கொள்வதே இல்லை நாம் இப்போது சொர்க்கவாசிகளாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் சன்னியாசிகள் வீட்டை விட்டு காட்டிற்கு சென்று விடுகிறார்கள் நாம் எங்குமே சென்றுவிடக்கூடாது விடக்கூடாது நாம் இந்த குடும்பத்திலே இருந்து கொண்டு நம்முடைய கடமைகளை செய்து கொண்டு தூய்மையாக வாழ கற்றுக் சில வீடுகளில் ஒரு முள் இருக்கிறது எனில் ஒரு மலரும் இருக்கின்றது ஒரே குடும்பத்தில் தூய்மையானவர்களும் இருக்கிறார்கள் தூய்மையற்றவர்களும் இருக்கிறார்கள் பாபாவிடம் சிலர் கேட்கின்றார்கள் பாபா குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாமா என்று சிலர் தந்தையிடமும் கேட்கின்றார்கள் நன்றாக செய்யுங்கள் என்று பாபா கூறுவார் நன்றாக செய்யுங்கள் என்று பாபா கூறுவார் வீட்டில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கவனமாக இருங்கள் இதை கேட்கின்றனர் எனில் இதன் மூலம் தைரியம் இல்லை என புரிந்து கொள்ள முடிகிறது ஆக நன்றாக செய்யுங்கள் என்று பாபாவும் கூறிவிடுகின்றார் நாம் நோயாளா நோயாளியாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றனர் பிறகு மருமகள் வருவார் அவரது கைகளினால் சமத்த உணவை சாப்பிட வேண்டியிருக்கும் பாபா கூறுவார் நன்றாக சாப்பிடுங்கள் வேண்டாம் என்று கூறுவாரா என்ன சாப்பிட்டே ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது ஏனெனில் பற்றுதல் இருக்கிறதல்லவா வீட்டில் மருமகள் வந்துவிட்டால் கேட்கவே கேட்காதீர்கள் தேவி வந்துவிட்டதாகவே நினைக்கின்றார்கள் அந்த அளவிற்கு குசியாகி விடுகின்றார்கள் இப்போது நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் நாம் இப்போது மலராக ஆக வேண்டுமெனில் தூய்மையான கைகளினால் சமைக்கப்பட்ட உணவைதான் நாம் சாப்பிட வேண்டும் அதற்கான ஏற்பாடும் செய்ய வேண்டும் இதற்கு கேட்க வேண்டிய அவசியம் ஏதுவும் கிடையாது என்று தந்தையே புரிய வைக்கின்றார் நாம் தேவி தேவதைகளாக ஆகப் போகின்றோம் இதற்கு இந்த பத்தியம் கண்டிப்பாக தேவை அளவு அதிகமாக பத்தியம் கடைபிடிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் தூய்மையாக நம் நமக்கு நன்மையும் ஏற்படுகின்றது அதிக பத்தியத்தை கடைபிடிப்பதற்கு சிறிது உழைப்பும் தேவைப்படுகின்றது நாம் இந்த பிரயாணத்தின் போது பசி ஏற்படும் கைகளில் உணவு கொண்டு செல்லுங்கள் சில அவுசௌகரியங்களும் ஏற்படும் வேறு வழி இல்லை என்றால் வேறு வழியில்லை என்னும் பொழுது நிலையங்களில் அதாவது ரயில் நிலையங்கள் பஸ் நிலையங்கள் அதாவது சில இடங்களில் இரண்டு ரொட்டி வாங்கி சாப்பிடுங்கள் தந்தையை நினைவு செய்தால் போதுமானது இதுதான் யோக பலம் என்று கூறப்படுகின்றது தந்தையின் நினைவிலே சில காரியங்களை செய்யுங்கள் எப்பொழுதும் தந்தையின் நினைவிலே இருங்கள் அப்படி இருப்பதனால் நம்முடைய தூய்மை காக்கப்படுகின்றது ஹடயோகத்திற்கான விஷயம் இதில் ஏதுவுமில்லை சரீரத்தை பலவீனமாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது ததீட்சீ ரிஷியைப் போன்று எலும்பையும் கொடுக்க வேண்டும் இதில் ஹடயோகத்திற்கான விஷயம் கிடையாது இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும் சரீரத்தை முற்றிலும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் யோகத்தின் மூலமாக நாம் இருபத்தி ஓர் பிறவிகளுக்கு ஆரோக்கியமானதாக நம்முடைய ஆத்மாவை ஆக்கி கொள்ள வேண்டும் இந்த பயிற்சி இங்கேயே செய்ய வேண்டும் இதற்கு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று பாபா நமக்கு புரிய வைக்கின்றார் ஏதாவது பெரிய விஷயமாக இருக்கிறது குழப்பமாக இருக்கிறது எனில் கேட்கலாம் சிறு சிறு விஷயங்களை பாபாவிடம் கேட்கும் பொழுது எவ்வளவு நேரம் விடுகிறது பெரிய மனிதர்கள் மிக குறைவாகவே பேசுகின்றார்கள் சிவபாபா சத்தியத்தின் வள்ளல் என்று கூறப்படுகின்றார் இந்த ராவணன் சத்கதியின் வள்ளல் என்று கூறுவது கிடையாது ராவணனை சத்கதியின் வள்ளல் என்று கூற முடியாது ஒருவேளை அவ்வாறு இருந்திருந்தால் பிறகு ஏன் எரிக்கின்றார்கள் ராவணனை ராவணன் நம்மை முள்காட்டாக ஆக்கிவிட்டான் நம்மையெல்லாம் வேதனை உரை வைத்துவிட்டான் நம்மையெல்லாம் தூய்மை இழக்க வைத்தவன் இந்த ராவணன் இந்த ராவணனிடமிருந்து நாம் விடுபட்டு நாம் தூய்மையாகி இந்த ராவணனை எரிக்க வேண்டும் குழந்தைகளாகிய நாம் அறிகின்றோம் ராவணனிடத்தில் அதிக சக்திகள் இருக்கலாம் ஆனால் எதிரி அல்லவா அவன் நம்மையெல்லாம் தூய்மை இழக்க வைத்தவன் அல்லவா அவனிடமிருந்து நாம் விலக வேண்டும் அவனிடமிருந்து நாம் தூய்மையாக வேண்டும் அரை கல்பமாக இராவண ராஜ்யத்திலேதான் நாம் அடைக்கப்பட்டிருந்தோம் ஆனால் நம்மை இப்போது சிவத்தந்தை வந்து நம்மை தூய்மையாக்குகின்றார் இராவணனின் சிறையிலிருந்து சீதையாகிய நம்மை நம்முடைய சிவராமர் வந்து இப்போது அழைத்துச் செல்கின்றார் ஆனால் எப்பொழுதாவது மகிமை பாடப்பட்டிருக்கிறதா எதுவும் கிடையாது இந்த ஐந்து விகாரங்கள்தான் நம்மை இப்படி ராவணன் என்று கூறப்படுகின்றது ராவணன் என்று ஒருவனை தனியாக ஒருவனை குறிப்பதில்லை அனைவருடைய மனதிலும் இந்த ஐந்து விகாரங்கள் குடிகொண்டு விட்டது அந்த ஐந்து விகாரங்கள் என்னும் ராவணனை நாம் இந்த மனதிலிருந்து எரிக்க வேண்டும் அதற்கு இறைவனின் யோகத்தில் நாம் மூழ்க வேண்டும் என்பதை இப்போது நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த சாது சன்னியாசிகள் தூய்மையாக ஆகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு மகிமை செய்கின்றார்கள் அல்லவா இந்த சமயத்தில் மனிதர்கள் அனைவருமே தூய்மை இழந்து பதீதமாகத்தான் இருக்கின்றார்கள் யார் வேண்டுமென்றாலும் வரட்டும் பெரிய மனிதர் வருவதாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பாபாவை சந்திக்க வேண்டும் என்று கூறுவார்கள் பாபா அவரிடம் என்ன கேட்பார் ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் மனிதன் மற்றும் தேவதை என்று எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா என்று தந்தை கேட்பார் இந்த நேரத்தில் மனிதர்களின் ராஜ்யமா அல்லது தேவதைகளின் ராஜ்யமா மனிதர்கள் என்று கூறப்படுபவர்கள் யார் மனிதர்கள் என்று கூறப்படுபவர்கள் யார் எப்படி இருந்தார்கள் என்று கேட்பார் அதற்கு அவர்கள் தேவதைகள் என்று கூறப்படுபவர்கள் ஆவார்கள் எந்த ராஜ்யத்தில் தேவதைகள் வாழ்ந்தார்கள் தேவதைகள் எல்லோரும் சொர்க்கத்திலே வாழ்ந்தவர்கள் ஆவார்கள் தேவதைகள் தான் இருப்பார்கள் ராஜா ராணி போன்று பிரஜைகளும் சுகமாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட உலகந்தான் புது உலகமாகும் அல்லது பழைய உலகமா என்ன இதுதான் பழைய உலகமாகிவிட்டது இப்போது நாம் கேட்க முடியும் சக்தியுகத்திலே யாருடைய ராஜ்யம் இருந்தது இப்பொழுது யாருடைய ராஜ்யமாக இருக்கின்றது சிலைகள் எதிரில் இருக்கிறது சிலைகள் பக்தி மார்க்கத்தில்தான் சிலைகளை வைத்து வழிபடுகின்றோம் ஞானம் என்றால் என்ன இதை தந்தைதான் வந்து இப்போது நமக்கு புரிய வைக்கின்றார் பாபா தாரணை ஏற்படுவது கிடையாது என்று எந்த குழந்தைகள் கூறுகிறார்களோ அவர்களிடம் தந்தை மற்றும் ஆஸ்தி என்பது எளிதானதல்லவா என்று கேட்கின்றார் அல்லாவாகிய தந்தை கூறுகின்றார் நம்முடைய இறைவனை நாம் அல்லா என்று கூறுகின்றோம் தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்துவிடும் பாரதத்தில்தான் சிவஜெயந்தியும் கொண்டாடுகின்றார்கள் ஆனால் எப்பொழுது பாரதத்திற்கு வந்து சொர்க்கமாக ஆக்கினார் பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்பதை யாருமே அறியவில்லை எல்லோருமே மறந்துவிட்டார்கள் நாம் தான் இப்போது சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம் என்பதை நாமும் முன்பு அறியாமல் தான் இருந்தோம் இப்போது தந்தை வந்து கூறுவதன் மூலம் நாம் இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம் இப்போது தந்தையின் மூலம் நாம் மீண்டும் தேவதைகளாக ஆகி நமக்கு புரிய வைக்க கூடியவர் தான் நம்முடைய சிவத்தந்தையாவார் வினாடியிலே முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது ஆனால் இதன் பொருளை யாரும் புரிந்து கொள்வது கிடையாது ஒரு வினாடியிலே நாம் சொர்க்கத்தின் தேவதைகளாக ஆகிவிடுகின்றோமல்லவா இதை இந்திர சபை என்று கூறுகின்றோம் ஆனால் அவர்கள் மழை பொழிகின்ற கடவுளாக இந்திரனை நினைக்கின்றார்கள் மழையாக ஒரு கடவுளுக்கென்று சபை இருக்குமா என்ன இந்திரலோகம் சபை என்று என்னென்ன கூறுகின்றார்கள் இப்பொழுது மீண்டும் இந்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் படிப்பு அல்லவா சட்ட படிப்பு நாம் படிக்கின்றோம் எனில் நாளை நான் வக்கீலாவேன் என்று நினைக்கின்றார்கள் நாம் இப்போது இங்கே படிக்கின்றோம் நாளை சரீரத்தை விடுத்து ராஜிய குடும்பத்தில் நாம் சொர்க்கத்திலே பிறக்கப் போகின்றோம் நாம் இப்போது எதிர்காலத்திற்கான பிராப்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு படித்துவிட்டு தான் நாம் தூய்மையாகி சொர்க்கத்திலே பிறக்கப் போகின்றோம் இந்த பழைய உலகம் எரிந்து பிறகு தூய்மையாக்கப்படுகின்றது பிறகு நமது பிறப்பு சக்தி தான் இருக்கும் இளவரசர் இளவரசியாவதுதான் நம்முடைய இரட்சியமாகும் ராஜயோகம் அல்லவா நம்மையெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்ற யோகத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்மை செய்ய வைப்பவர் நம்முடைய இறை தந்தையாவார் பாபா எனது புத்தி திறக்கப்படுவது கிடையாது என்று சிலர் கூறுகின்றார்கள் நம்முடைய அதிர்ஷ்டம் எவ்வாறு இருக்கிறதோ நாடகத்தில் பாகம் எவ்வாறு இருக்கின்றதோ அதைப்படிதான் நடக்கும் இதை பாபா எப்படி மாற்ற முடியும் சொர்க்கத்திற்கு எஜமானராவதற்கு அனைவருக்குமே உரிமை இருக்கின்றது ஆனாலும் வரிசை கிரமம் இருக்குமல்லவா அனைவரும் சக்கரவர்த்தி ஆகிவிடுவர் என்பது கிடையாது ஈஸ்வரனிடம் சக்தி இருக்கின்றது எனில் அனைவரையும் சக்கரவர்த்தியாக ஆக்கிவிட வேண்டும் என்று சிலர் கேட்கின்றார்கள் பிறகு பிரஜைகள் எங்கிருந்து வருவார்கள் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமல்லவா இந்த லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது இப்போது பெயரளவிற்கு மகாராணி மகாராஜா என்று இருக்கின்றார்கள் பட்டமும் கொடுத்து விடுகின்றார்கள் லட்சம் கொடுத்து விட்டால் ராஜாராணி என்று பட்டம் கிடைத்து விடுகிறது பிறகு நடத்தையும் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நாம் ஸ்ரீமத் மூலம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் அங்கு அனைவருமே சொர்க்கத்தில் அழகாகவும் தூய்மையாகவும் இருப்பார்கள் இந்த லட்சுமி நாராயணனின் தான் அங்கு இருந்ததல்லவா சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை மிக நீண்டதாக எழுதிய காரணத்தினால் மனிதர்கள் மறந்து விட்டார்கள் இப்போது நாம் அந்த அசுத்த அதாவது இப்போது நாம் இந்த அசுத்தத்திலிருந்து தூய்மையானவர்களாக ஆவதற்காக நாம் இந்த ஞான படிப்பை தூய்மையான ஞானத்தை தந்தையிடமிருந்து படித்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் தேவதைகள் அசுத்தமாக இருப்பார்களா என்ன கிருஷ்ணரை நீல நிறத்திலும் ராதையை வெள்ளையாகவும் காண்பிக்கின்றார்கள் இருவரும் தூய்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள் அல்லவா பிறகு காம சிதையிலே விழுந்து இருவருமே அசுத்தமாகி விடுகின்றார்கள் அங்கு அழகான உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள் இது அசுத்தமான உலகமாகும் குழந்தைகளாகிய நமக்கு இப்போது மிகுந்த குசி இருக்க வேண்டும் மேலும் தெய்வீக குணங்களையும் நாம் தாரணை செய்ய வேண்டும் பாபா பீடி குடுப் பீடி குடிப்பதை விட விட முடியவில்லை என்று சிலர் கேட்கின்றார்கள் அதாவது பாபாவிடம் பாபா எங்களால் பீடி குடிப்பதை விட முடியவில்லை என்று சிலர் கேட்கின்றார்கள் நல்லது நன்றாக குடிங்கள் என்று பாபா கூறுவார் கேட்கிறார்கள் எனில் வேறு என்ன சொல்ல முடியும் பீடி குடிக்கத்தானே ஆசைப்பட்டு கேட்கிறார்கள் அதனால் குடியுங்கள் என்று கூறிவிடுவார் பத்தியத்தின்படி நடக்கவில்லை என்றால் வீழ்ச்சி அடைந்து விடுவீர்கள் சுயம் நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நாம் தேவதையாக ஆகப் போகின்றோம் அதனால் நாம் தூய்மையான காரியங்களை செய்ய வேண்டும் தூய்மையற்ற காரியங்களை நாம் செய்யக்கூடாது எனில் நமது நடத்தைகள் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய உணவு முறைகள் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் நாம் லஷ்மி நாராயணனை அதாவது லட்சுமி நாராயணனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அனைவரும் கூறுகின்றீர்கள் அப்படிப்பட்ட குணம் இருக்கிறதா என்று நீங்களே தன்னிடம் கேட்டு பாருங்கள் நான் பீடி குடித்தால் நாராயணன் ஆக முடியுமா நாம் தூய்மையானால் தான் நாராயணன் போன்று தூய்மையாக இருக்க முடியும் நாரதரின் கதையும் இருக்கின்றதல்லவா நாரதர் லட்சுமியை மணக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரல்லவா லட்சுமி என்ன கூறினார் உன்னுடைய முகத்தை நீ போய் கண்ணாடியில் பார் என்று கூறினார் நம்முடைய தூய்மையை நாம் பார்க்க வேண்டும் ஞானம் என்ற கண்ணாடியிலே ஒரே ஒருவர்தான் நாரதர் கிடையாது இந்த உலகத்திலே இப்போது அனைவருமே நாரதராகத்தான் இருக்கின்றார்கள் அனைத்து மனிதர்களும் பக்தர்களாகத்தான் இருக்கின்றார்கள் தந்தையே கூறுகின்றார் தேவதையாக கூடிய குழந்தைகளே உள்நோக்கு உள்நோக்குமுடையவராகி உள்நோக்கு முகமுடையவராகி தனக்குள் உரையாடிக் கொள்ளுங்கள் நான் தேவதையாக ஆகப் போகிறேன் என்றால் எனது நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தனக்குத்தானே கேளுங்கள் நான் தேவதையாக ஆகப் போகிறேன் எனில் மது அருந்தக்கூடாது வீடி குடிக்கக்கூடாது நாம் விகார குணங்களிலே செல்லக்கூடாது நாம் பதீதமானவர்களின் கைகளால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் மனநிலையும் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் இந்த விஷயங்களை தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கின்றார் நாடகத்தில் ரகசியங்களையும் யாருமே அறியவில்லை இதுதான் நாடகமாகும் அனைவரும் நடிகர்களாவோம் ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய பரந்தாமலத்திலிருந்து மேலிருந்துதான் இந்த பூமிக்கு நடிக்க வருகின்றோம் இந்த முழு உலகிலும் உள்ள நடிகர்களும் நடிப்பை நடித்தே ஆக வேண்டும் அனைவருக்கும் அவர் அவர்களுக்கென்று பாகம் இருக்கின்றது இந்த உலகத்தில் இப்போது எவ்வளவு நடிகர்கள் இருக்கின்றார்கள் எப்படியெல்லாம் நடிக்கின்றார்கள் இது பலவிதமான தர்மங்களின் நிறைந்த மரமாகும் ஒரு மாமரத்தை பல வகையான மரம் என்று கூற முடியாது அதில் மாம்பழம் மட்டுமே மாமரத்தில் இருக்கும் இது மனித சிருஷ்டியின் மரம் ஆகும் ஆனால் இதன் பெயர் பல வகையான தர்மங்களின் மரமாகும் விதை ஒன்றுதான் மனிதர்களிடத்தில் எத்தனை விதமான மனிதர்கள் எத்தனை விதமாக இருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில் நடக்கின்றார்கள் சிலர் இப்படி சிலர் வேறு எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் இதை தந்தைதான் வந்து புரிய வைக்கின்றார் மனிதர்கள் எதையுமே அறியாமல் இருக்கின்றார்கள் மனிதர்களை தந்தைதான் வந்து இப்போது தங்க புத்தி உடையவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் இந்த பழைய உலகம் இன்னும் சிறிது நாட்களில்தான் இருக்கின்றன என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது அறிகின்றோம் கல்பத்திற்கு முன்பு போன்று நாற்று நடப்படுகின்றது நல்ல பிரஜை சாதாரண பிரஜைகளுக்கான நாற்று நடப்படுகின்றது இங்கே இப்போது ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது குழந்தைகளாகிய நாம் இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய தூய்மையான புத்தியை பயன்படுத்த வேண்டும் நாம் தினந்தோறும் தந்தை கூறும் ஞானத்தை முரளியை கேட்க வேண்டும் கேட்காதது போன்று இருந்துவிடக்கூடாது எங்கு அமர்ந்திருந்தாலும் நம்முடைய புத்தி வெளியில் சென்று விடுகின்றது நாம் இறை சிந்தனையிலே இருக்க வேண்டும் நம்முடைய தந்தையையே நினைக்க வேண்டும் சிலர் நேரடியாக முரளி கேட்டும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விடுபவர்களாகவும் இருக்கின்றார்கள் சிலர் முரளிய முரளிக்காக ஓடோடி வருகின்றார்கள் பகவானே வந்து கற்பிக்கின்றார் எனில் இப்படிப்பட்ட படிப்பை நாம் விட்டுவிடக் கூடாது டேப்பில் மிக சரியாக பதியப்படுகின்றது அதை நாம் கேட்க வேண்டும் இந்த முரளி இப்போது யூடியூப்பிலே பிகே பிரம்மகுமார் குமாரிகளினால் இந்த ஞானம் பதிவிடப்படுகின்றது அந்த ஞானத்தை அனைத்து குழந்தைகளும் கேட்க வேண்டும் தூய்மையாக ஆக வேண்டும் நாம் செல்வந்தர்களாக ஆக வேண்டும் என்று அனைவரும் நினைக்க வேண்டும் ஏழைகள் கேட்பார்கள் எவ்வளவு பேருக்கு நன்மை ஏற்பட்டுவிடும் அதனால் நாம் நல்ல ஞானத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் ஏழை குழந்தைகளுக்கும் தங்களது பாக்கியத்தை மிக உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள முடியும் என்று பாபா கூறுகின்றார் பாபா குழந்தைகளுக்காகவே இப்போது இந்த கட்டிடங்களை கட்டுகின்றார் ஏழைகள் இரண்டு ரூபாய் மணியார்டர் அனுப்பி வைக்கின்றார்கள் பாபா ஒரு செங்கலை வாங்கி என் பெயரில் வைத்துவிடுங்கள் ஒரு ரூபாவை யக்கியத்திற்காக பயன்படுத்துங்கள் பிறகு யாராவது உண்டியலை நிறைப்பவர்களாகவும் இருப்பார்கள் அல்லவா மனிதர்கள் மருத்துவமனை கட்டுகின்றார்கள் எவ்வளவு செலவாகின்றது செல்வந்தர்கள் அரசாங்கத்திற்கு அதிகம் உதவியை செய்கின்றார்கள் அவர்களுக்கான என்ன கிடைக்கும் அல்பகால சுகம்தான் இங்கு நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான சேவையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் பாபா நம்மை தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றார் அனைத்தையும் கொடுத்தார் உலகத்திற்கு நம்மை எஜமானராக நம்பர் ஒன்னாக ஆக்குகின்றார் என்பதை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான இப்படிப்பட்ட வியாபாரம் யாராவது செய்யாமல் இருப்பார்களா என்ன அதனால்தான் சிவபாபாவை கள்ளங்கபடமற்றவர் என்று கூறுகின்றோம் அது இப்போதைய விஷயமாகும் இவ்வளவு கள்ளங்கபடமற்றவராக இருக்கின்றார் நம்முடைய சிவத்தந்தை நம்மிடம் சிறிய பொருளை வாங்கி கொண்டு நமக்கு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான ஞானத்தை கொடுத்து நம்முடைய வள்ளலாக ஆக்குகின்றார் என்ன செய்ய வேண்டுமோ செய்து விடுங்கள் என்று கூறுகின்றார் ஏழை குழந்தைகள் இப்போது பலர் இருக்கின்றார்கள் தையல் வேலை செய்து வயிற்றை நிறைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மிக உயர்ந்த பதவி கூடியவர்கள் என்பதை பாபா அறிவார் சுகதாமத்திற்கான உதாரணம் இருக்கின்றது சாரி சுதாம சுதாமுவிற்கான உதாரணம் இருக்கின்றது அதாவது கிருஷ்ணரிடம் ஒரு கைப்பிடி அவளை கொடுத்த சுதாமாவின் கதையும் இருக்கின்றது அல்லவா ஒரு பிடி அரிசி அவளுக்கு கைமாறாக இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு மாளிகை கிடைத்து விடுகின்றது நமக்கு இந்த விஷயத்தை வரிசை முயற்சிகளின்படி நாம் புரிந்து கொள்கின்றோம் நான் கள்ளங்கபடமற்றவன் அல்லவா என்று தந்தை கூறுகின்றார் இந்த பிரம்மா அதாவது இந்த தாதா கள்ளங்கபடமற்றவர் கிடையாது சிவபாபா கள்ளங்கபடமற்றவர் என்று இவரும் கூறுகின்றார் அதனால் அதனால்தான் அவர் வியாபாரி ரத்னிய வியாபாரி மந்திரவாதி என்று கூறப்படுகின்றார் நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் இங்கு இந்த பாரதம் இப்போது ஏழையாக இருக்கின்றது பிரஜைகள் செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள் அரசாங்கம் ஏழையாக இருக்கின்றது பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்போது நரகமாகிவிட்டது என்பதை நாம் இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான அடையாளங்களும் உள்ளன சோமநாதர் கோயிலில் தங்க வைர வைதூரியங்களினால் நகைகளினால் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டிருந்தன அவைகளை ஒட்டகங்களில் நிறைத்து கொண்டு எடுத்து சென்று விட்டார்கள் இந்த உலகம் இப்போது அவசியம் மாற வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் அதற்காகவே நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் யாரெல்லாம் செய்வார்களோ அவர்கள் மிக தூய்மையான ஞானத்தை அடைந்து சொர்க்கத்தை அடைவார்கள் மாயையின் எதிர்ப்பு அதிகமாக நமக்கு இப்போது ஏற்படுகின்றது நாம் ஈஸ்வரனின் சீடர்கள் மற்ற அனைவரும் இராவணனின் சீடர்களாக இருக்கின்றார்கள் நாம் இப்போது சிவபாபுடையவர்களாக ஆகி சிவபாபாவிற்கு நாம் சேவை செய்ய வேண்டும் சிவபாபாதான் நமக்கு ஞானத்தையும் ஆஸ்தியையும் கொடுக்கின்றார் தந்தையைத் தவிர வேறு எந்த விஷயமும் நம்முடைய புத்தியிலே வரக்கூடாது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு நம்முடைய தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் கூறிக்கொள்கின்றார் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார் நாமும் இனிமையிலும் இனிமையான நம்முடைய அன்பு தந்தைக்கு நாம் காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் கூறிக்கொள்வோம் நம்முடைய தந்தைக்கு நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகளை இப்போது நாம் பார்ப்போம் முதலாவதாக நாம் முடைய உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகி தனக்குள்ளே உரையாடி கொள்ள வேண்டும் நான் இப்போது தேவதையாக போகிறேன் ஆகையால் எனது நடத்தைகள் எப்படி இருக்கின்றது என்று நாம் சோதிக்க வேண்டும் எந்த அசுத்த உணவுகளையும் நாம் சாப்பிடக்கூடாது இரண்டாவதாக தனது எதிர்காலத்தை இருபத்தி ஓரு பிறவிகளுக்காக உயர்வானதாக நாம் ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படியென்றால் சுதாமாவை போன்று என்னவெல்லாம் இருக்கிறதோ கல்லங்கபடமற்ற தந்தையிடம் கொடுத்துவிட வேண்டும் படிப்பிற்காக எந்த சாக்கும் கூறக்கூடாது வரதானம் தந்தை கூறும் வரதானத்தை கேட்போம் ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் தனது மூன்று காலங்களின் தரிசனம் செய்ய வைக்கக்கூடிய தெய்வீக கண்ணாடியாக ஆகுங்கள் என்று வரத்தை கொடுக்கின்றார் குழந்தைகளாகிய நாம் இப்போது அந்த மாதிரியான தெய்வீக கண்ணாடியாக நாம் ஆக வேண்டும் அதாவது அந்த கண்ணாடியின் மூலம் ஒவ்வொரு மனித ஆத்மாவும் தனது மூன்று காலங்களையும் தரிசனம் செய்ய வேண்டும் நாம் எப்படி இருந்தோம் இப்போது எப்படி இருக்கின்றோம் எதிர்காலத்தில் நாம் எப்படி ஆக வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக தென்பட வேண்டும் முக்திக்கு நாம் செல்ல வேண்டும் அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று பல பிறவிகளின் தாகம் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது நாம் பல பிறவிகளின் ஆசைகள் இப்போது நமக்கு நிறைவேறப் போகிறது என்பதை நாம் இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது அனுபவமும் செய்கின்றோம் அப்பொழுது எளிதாகவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்காக கவர்ச்சிக்கப்பட்டு நாம் வந்து விடுவோம் ஸ்லோகன் ஒரே பலம் ஒரே நம்பிக்கை இந்த பாடத்தில் சதா பக்காவாக உறுதியாக இருக்க வேண்டும் இடைப்பட்ட காலத்தில் ஏற்படும் விஷயங்களிலிருந்து நாம் எளிதாக வெளியேறிவிடுகின்றோம் ஓம் சாந்தி